கடந்த 2022 ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான UPSR தேர்வும் 3ஆம் படிவ மாணவர்களுக்கான PT3 தேர்வும் அவசியம் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் முன்னாள் கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ மட்ஜீர் காலிட். மாணவர்களின் கல்வி அடைவு நிலைகளில் இந்த 2 பரீட்சைகளும் நீண்ட காலமாகவே மிக முக்கிய பங்களிப்பை கொண்டிருந்தன என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. மாணவர்கள் நாட்டின் எதிர்கால வாரிசுகள் என்பதன் அடிப்படையில் அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதில் இந்த 2 தேர்வுகளுமே இன்றியமையாத பங்களிப்பை கொண்டிருக்கின்றன. எனவே அந்த தேர்வுகளை மீண்டும் அமல்படுத்துவது சாலச்சிறந்த நடவடிக்கையாக அமைந்திடும் என்று அவர் கூறினார். கடந்த 2022 ஆம் ஆண்டு சாதக பாதகங்களை விரிவான ஆய்வு செய்யாமல் அப்போதைய கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ரட்ஜி முகமது ஜிடின் அவசர கோலத்தில் அந்த 2 தேர்வுகளையும் நிறுத்திவிட்டார். UPSR PT3 தேர்வுகள் மீண்டும் அமலாக்கம் பெற வேண்டும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் அமிடி வலியுறுத்தி இருப்பது அதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது. கடந்த ஆண்டு SPM தேர்வில் 10,177 மாணவர்கள் தேர்ச்சி அடையாததற்கு அவர்கள் கற்றல் எழுத்து எண்ணியல் பயிற்சிகளில் பின்னடைவு கொண்டிருந்ததே காரணம் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.